நேம் வந்து அருண்ராஜ். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேரூர் தாலுக்கா ஆஃபீஸ் ஆப்போசிட் இருக்குது. விண்டேஜ் ட்ரெயின் பார்பிக்யூன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 7 மந்த்தாக இது நடத்திட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 5 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது, 2 பிரதர்ஸ் அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலாக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் நான் ஒருத்தர் இருக்கேன், கூட என் தம்பி சதீஷ்குமார்ன்ட்டு பார்த்துக்குறான். அவங்க 5 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. இது தம்பி பொதுவாகவே அவனே ஃபுல்லாக பார்த்துப்பான், நான் ஈவினிங் சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும் கூட வருவேன். அவனே ஃபுல்லாக மேரினேஷன்லேருந்து எல்லாமே பார்த்துப்பான். நாங்கள் இப்போ ஒரு 7 மந்த்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம். மெயினாக பார்த்தா ஃபேமிலி இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்ருக்கோம். ரெகுலராக லிமிட்டட் ஸ்டாக் எடுத்து லிமிட்டடாக பண்ணிட்ருக்கோம். ரீசெண்டாக இப்போ ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்குறனால க்ரௌட் பேஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நிறையா ரீசன்ட் கஸ்டமர்ஸ் புதுசாக வராங்க, ரெகுலராக வரவங்க எப்பவுமே ரொட்டீனாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ எல்லாருக்கும் வழக்கமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு தாட்டில் மில்க் ஷேக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக் கான்செப்டில் பண்ணலான் இருந்தோம். அது சூழ்நிலை காரணமாக அது முடியாதனால இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இது நாங்களாகவே எல்லாமே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணது நாங்கள் தான். இந்த பில்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு, பில்டிங்கை ஃபுல்லாகவே நாங்கள் மாடிஃபை பண்ணிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த முன்னாடி இருக்க ட்ரெயின் ஆகட்டும் உள்ளே இருக்க பெயிண்ட்லேருந்து எல்லாமே நம்மளாக டிசைன் பண்ணது தான், நம்மளாக பண்ணது தான், எல்லாமே இண்டிவிஜுவல் செட்டு வரைக்கும் நம்மளாக போட்டது தான். அதனால் நமக்கு பிடிச்ச சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் தான், அவ்வளோதான். சும்மா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பெருசாக எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணது. இது அவ்வளோ அது அவ்வளோன்னு கணக்கு வழக்கெலாம் எதுவும் பார்க்கல பண்ணுறது, சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம சிக்கனில் பார்த்தீங்கன்னா மெயினாகவே ஃபுல்லாகவே ஷவர்மா பார்பிக்யூ ஐட்டம் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா அல்ஃபாம், லெக்கு, விங்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறோம். அது போக ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். பன் ஷவர்மா வைத்துருக்கோம், பன் ஷவர்மா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லெக்கு, லெக்கில் 2 ஃப்ளேவர் இருக்கும், க்ரீன் பெப்பர் சிக்கன் ஸ்பைசி, அதே மாதிரி அல்ஃபாம் சொல்லிட்டு அதுலேயும் க்ரீன் பெப்பரில் ஒன்று தரோம். விங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃப்ளேவரில் இருக்கும், அதுதான் இங்கே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். அப்புறம் ரெகுலராக லிமிட்டட் ஸ்டாக் தான், ஒரு 4 to 5 kgs சிக்கன் தான் பர் டே அது ஓடும், அது மட்டும்தான் ஓடும், அதுக்கு மேலேயும் போகாது கிளியும் போகும், அதுக்கு மட்டும் எடுப்போம். அன்றைக்கி அது முடிக்கிற வரைக்கும் இருப்போம், அது 10:30 சரி 11 சரி அது வரைக்கும் இருப்போம். அது முடிஞ்சுன்னா கிளம்பிடும், நெக்ஸ்ட் டே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணும். இந்த பழைய சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி ரொட்டீன் எதுவும் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஷவர்மா மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணணுன்றதுக்காகவே வந்து ஒவ்வொன்றா தேடி வாங்கினது தான். இது ஆக்சுவலாக 90s பிரியாணின்னு ஒரு கடை ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அது ஸ்டாப் ஆகும், அவங்கள்ட்டருந்து மிஷினை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ணாங்க ஆவாரம்பாளையமில் வந்துட்டு ஒரு லேத்து இருக்குது, அதுவும் நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ட்ரெயின் தான். அவங்கள்ட்ட கொடுத்தா இதுவும் கஸ்டமைஸ் பண்ணோம். எல்லாமே எதுவுமே வந்துட்டு போய் ரெடியாக போய் ஒரு பொருளை பிக்கப் பண்ணிட்டு வராமல் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொன்றும் டிசைன் பண்ணி வாங்கிக்கிட்டது. இந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் ஆக்சுவலாக வெளியே வர வேண்டியது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளாக ஒவ்வொன்றா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஒரு 40 கஸ்டமர் இருக்காங்க, அவங்க தான் ரொட்டீன் பேசிஸில் வந்துட்டுருக்காங்க. அது போக இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஏரியான்றனால நீங்கள் ஒரு ஷவர்மா 70 ரூபான்னு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய அமௌண்ட், அதனால் 20 ரூபாலேருந்தே ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணுறோம். பன் ஷவர்மா 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது வந்து இங்கே இருக்கவங்க அது வந்து பெரிய விஷயமாக இருக்குது, சாப்பிட்றக்கும் உங்களுக்கு அதுக்கு ஒரு குவான்டிட்டியாக இருக்கனால அது ஹாப்பியாகவும் கொடு வாங்கிட்டு போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிஷினரி வந்து வெளியில் வாங்கினா எவ்வளோ? நீங்கள் ஷவர்மா மிஷின் வெளியே கேட்டிங்கனாலே டபுள் பர்னரோட 30,000 வரும், 30,000 வரும். நாங்கள் இப்போ பை பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியர்லி 20K கிட்ட வந்துச்சு, ஏன்னா இந்த ஸ்டேபிள் மட்டுமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 50 kg இருக்கும். மிஷினோட வெயிட் பார்த்திங்கன்னா இந்த மட்டுமே 50 kgs வரும்.
அது வந்து பெர் கேஜி வந்து 50-100 வாங்குறாங்க. செய்கூலி அவங்க பண்ணுறதுக்கும் சேர்த்து 200 பெர் கேஜிக்கு 200. அப்போ 50 கேஜிக்கு என்ன ப்ரைஸோ அதுதான் அந்த டேபிளோட ப்ரைஸ். ஷவர்மா மிஷின் வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டில் தான் பை பண்ணுவோம், அதுவும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கும். அந்த இந்த பின்னாடி இருக்க ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 கேஜஸ் இருக்கும், அதுவுமே அதே ப்ரைஸ் தான். பெர் கேஜ் வந்து 200 பண்ணது, 230 கேஜஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்களுமே பண்ணாங்க. நீங்கள் ஹீட் வந்து அந்த ட்ரெயினில் எங்கே சைடில் தொடாலும் ஹீட் வராது, உள்ளே வந்து கண்ணாடி லீஃப் வச்சுருப்பாங்க, அது நீங்கள் தொடரப்ப உங்களுக்கு ஹீட் வந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் உள்ளே கொடுத்து அது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்மளாம் இண்டிவிஜுவலாக நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணது தான் அந்த ட்ரெயினும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணது தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆசைப்பட்டு பண்ணது தான்.